ஹாய் இப்போ நம்ம பார்க்க போறது வீடியோ கிளாஸ் நம்பர் 3 ஆல்ரெடி நம்ம வீடியோ கிளாஸ் நம்பர் 2 பார்த்திருந்தோம் சோ இந்த வீடியோ கிளாஸ் நம்பர் 2 வரைக்குமே சார்ட்டட் வீடியோ நம்பர் 16 வரைக்கும் பார்த்திருந்தோம் இந்த கிளாஸ் நம்பர் 3 ல சார்ட்டட் வீடியோ நம்பர் 17 to 26 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் இந்த 10 क्वेश्चन மே என்னன்னா ஒரே டாபிக்ல இருந்தா பார்க்க போறோம் அதாவது தொடர் வரிசையில் சுருக்குதல் அப்படினு சொல்லுவோம் That means series based simplification சொல்லுவோம் இந்த டாபிக்ல இருந்தா பார்க்க போறோம் இந்த டாபிக்ல இருந்து A to Z எல்லா டைப் ஆஃப் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கனாவே இந்த டாபிக்ல இருந்து எப்படி क्वेश्चंस கேட்டாலும் உங்களால ஈஸியா வந்து சால்வ் பண்ணிர முடியும் சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் போயிரலாம் சார்ட்டட் வீடியோ நம்பர் 17 சோ இதுல ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு சீக்வென்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க இதே क्वेश्चन வந்து TNPSC எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க இந்த டைப் ஆஃப் क्वेश्चन வந்து ரயில்வே அண்ட் TNPSC எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்டா கேக்குற டைப் சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் இதே क्वेश्चन அப்படியே லாஸ்ட்ல 100 வச்சு TNPSC எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க ஓகேவா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய சார்ட்கட் வந்து இதுக்கு வந்து பாத்துるோம் ஆனா அது ஒரு பர்టిక్యులர் சம்ஸ் இதே क्वेश्चन ப்ளஸ் மைனஸ் மட்டும் வச்சு பாத்துるபாங்க ஆனா நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல A to Z எல்லா क्वेश्चंसுமே நம்ம பார்க்க போறோம் பார்த்த உடனே தெரியும் இத நார்மலா சால்வ் பண்ண முடியுமா இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்ணிட்டு 1000 வரைக்கும் எழுதுறது பாசிபிள் கிடையாது அப்பவே தெரிஞ்சிருச்சு இதுக்கு இதை வந்து நம்ம நார்மலா சால்வ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படினாவே இதுல ஒரு லாஜிக் இருக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குங்கறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்ப இந்த மாதிரி சீரியஸ் எப்படி நீங்க சிம்பிளிஃபை பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 சீக்வென்ஸ் வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க அதுல என்ன லாஜிக் கிடைக்குதோ அதுதான் என்டையர் சீக்வென்ஸ்க்கான லாஜிக்காவும் இருக்கும் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 1 1/2 னு சொல்லிருக்காங்களா அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஓகேவா அப்ப LCM எடுக்கணுமா சோ LCM எடுத்தோம்னா 2 1 என்ன வரும் 1/2 வரும் அடுத்து இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணிடலாம் இங்க 3 2 என்ன வரும் 2/3 வரும் அடுத்து இங்க 1 1/4 சால்வ் பண்ணா 4 1 அப்ப 3/4 வரும் அடுத்து இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணோம்னா 5 1 4/5 வரும் ஓகேவா நம்ம நார்மலா LCM கிரம மெத்தட் யூஸ் பண்றோம் ஓகேவா அதாவது கீழ வந்து 1 இருக்கும் into 2 into 2 பண்றோம் அவ்வளவுதான் அப்ப 2 1 1 வரும் பேஸ் வந்து சேமா இருக்கு அப்ப 2 அப்படியே எழுதிரலாம் இப்போ இந்த சீக்வென்ஸ பாருங்க இங்க 2 இருக்கா இங்க 2 தான இருக்கு அப்ப என்ன பண்ணிரலாம் டைரக்டா கேன்சல் பண்ணிரலாமா அடுத்து இங்க 3 இங்க இருக்கு 3 இருக்கு இங்க 4 இங்க 4 இருக்கு அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல நியூமரேட்டரும் லாஸ்ட் ஒன்ல டினாமினேட்டர் இருக்கு அப்ப இந்த டைப்ல என்னது அப்ப என்டையர் சீக்வென்ஸை சால்வ் பண்ண என்ன இருக்கும் இதே மாதிரி சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்ல தொகுதியும் லாஸ்ட் ஒன்ல பகுதியும் தான் இருக்கு அப்ப இதே பேட்டர்ன் தான் என்டையர் லாஜிக் இருக்கும் அப்ப இந்த லாஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிரலாமா அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணீங்கனா 1 × 1000 1000 1 என்ன வரும் 999 வரும் பேலன்ஸ் என்ன இருக்கும் 1000 இருக்கும் அப்ப இப்படியே கேன்சல் பண்ணிட்டு போனோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்ல நியூமரேட்டர் லாஸ்ட் ஒன்ல டினாமினேட்டர் அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் என்ன 1/1000 இவ்வளவுதான் இதுகான சர்க்கட் அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 4 வேல்யூ நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கனாவே தெரிஞ்சிரும் அதுல என்ன லாஜிக் வருதோ அதான் என்டையர் சீக்வென்ஸ்க்கான லாஜிக்கா வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சர்க்கட் வீடியோ நம்பர் 18 இதுல சேம் क्वेश्चन தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிரலாமா சோ இத சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 22 1 21/22 னு வரும் இந்த இடத்துல என்ன வரும் 22/23 வரும் இந்த இடத்துல 23/24 நெக்ஸ்ட் 24/25 சோ இந்த பேட்டர்ன்ல பாருங்க இதெல்லாம் அப்படியே என்ன ஆயிரும் डायरेक्टली கேன்சல் ஆயிரும் ஃபர்ஸ்ட் ஒன் நியூமரேட்டர் லாஸ்ட் ஒன் டினாமினேட்டர் சேம் प्रीवियस என்ன சமமோ அதேதான் லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் चेंजेस பண்ணி கொடுத்திருக்கேன் அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் n-1/n வரும் சோ இத எல்லாமே கேன்சல் ஆயிருச்சுனா பேலன்ஸ் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்ல நியூமரேட்டர் லாஸ்ட் ஒன்ல டினாமினேட்டர் அடுத்து நம்ம பார்க்க போறது சர்க்கட் வீடியோ நம்பர் 19 சோ இதுல சேம் प्रीवियस பேட்டர்ன் என்ன பார்த்தோமோ அதேதான் ஆனா இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சு இந்த பேட்டர்ல என்ன இருக்கு உங்களுக்கு ப்ளஸ் சைன் இருக்கு அவ்வளவுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஓகேவா நீங்க இந்த ப்ளஸ் மைனஸ் வச்சு மெமரைஸ் பண்ண கூடாது மெமரைஸ் பண்ணீங்கனா இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்கு உங்களால வந்து ஈஸியா வந்து எல்லா பேட்டர்னையும் சால்வ் பண்ண முடியாது அதனால எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 4 சீக்வென்ஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணிட்டு அதுல என்ன லாஜிக் வருதோ அதுதான் என்டையர் சம்முக்கான லாஜிக் ஓகேவா அந்த லாஜிக் வச்சு நீங்க வந்து இந்த சம்ம ப்ரோசீட் பண்ணனும் ஓகே அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணிரலாமா 1 1/2 அப்ப LCM எடுத்தோம்னா 2 தான் வரும் அப்ப 2 1 என்ன வரும் 3/2 வரும் அடுத்து 3 1 என்ன வரும் 4/3 வரும் நெக்ஸ்ட் 4 1 5/4 வரும் அடுத்து 5 1 6/5 வரும் இப்போ நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க 3 3 4 இந்த 4 5 5 डायरेक्टली கேன்சல் பண்ணியாச்சு அப்ப இதுகான லாஜிக் என்ன இதல பாருங்க லாஸ்ட் ஒன்ல வந்து நியூமரேட்டரும் ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கு டினாமினேட்டர் இருக்கு அப்ப என்டையர் சீக்வென்ஸை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும் அதே ஆன்சர் தான் நமக்கு வர போகுது இப்ப லாஸ்ட் ஒன்ன சால்வ் பண்ணீங்களா 500 1 என்ன வரும் 501 வரும்
பேலன்ஸ் கீழே எவ்வளோ இருக்கும் 500 இருக்கும் ஓகேவா. அப்போ சேம் பேட்டர்ன் தானே, நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்விப்ரியை கேன்சல் பண்ணிட்டு போனோம்னா லாஸ்ட் ஒன்ல நியூமரேட்டர் என்ன இருக்கு 501, டினாமினேட்டர் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல 2. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன 501/2. இவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அந்த 4 டேர்ம்ஸ்ல என்ன ரிமைனிங் இருக்குதோ அதுதான் என்டையர் சீக்வன்ஸ்க்கு வரும். அதை வச்சு நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 20. ஸோ சேம் அதே மாதிரி தான், நம்ம இந்த 4 டேர்ம்ஸ் என்ன பண்ணிடலாம், சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணா 12+1 என்ன வரும், 13/12. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 14/13. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 15/14. அடுத்த டேர்ம் சால்வ் பண்ணீங்கன்னா 16/15. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, 13/13, 14/14, 15/15 அப்படியே டைரக்டா கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது என்ன, லாஸ்ட் ஒன்ல நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் ஒன்ல டினாமினேட்டர். அப்ப என்டையர் சீக்வன்ஸ்க்கு அதே தான் வரப்போகுது, n+1/n வருமா. ஸோ அப்ப எகெயின் கேன்சல் பண்ணிட்டோம்னா லாஸ்ட் ஒன்ல நியூமரேட்டர் என்ன இருக்கு n+1 இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல டினாமினேட்டர் என்ன இருக்கு 12 இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, n+1/12. இதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 4 டேர்ம் சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு லாஜிக் கிடைச்சிடும். அந்த லாஜிக் வச்சு ப்ரொசீட் பண்ணீங்கனாவே உங்களால இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 21. இதுல ஒரு சீரியஸ் கொடுத்திருக்காங்க, இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இப்ப எப்படி சால்வ் பண்றதுன்னு பாக்கலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, 1/2×3. ஒன்னே நீங்க எப்படி ரீட் பண்ணிடக்கூடாது, 2.3 ரீட் பண்ணிடக்கூடாது. அதோட ஆக்சுவலா எப்படி ரீட் பண்ணணும், 1/2×3 தான் ரீட் பண்ணணும் ஓகேவா. சோ இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1/2×3 1/2 − 1/3 இப்படின்னு நம்ம ரீரைட் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1/2×3 தானே சொல்றோம், 1/2×3 என்ன வரும், 2×3 = 6 வருமா. அப்போ 1/6. இதை நான் எப்படி ரீரைட் பண்ணிருக்கேன், 1/2 − 1/3 ரீட் பண்ணிருக்கேன். இப்ப இதை சால்வ் பண்ணா ஈக்குவலிட்டி என்ன வரணும், 1/6 வரணுமா. அப்படி வந்துச்சுன்னா தான் நம்ம ரீரைட் பண்றது வந்து கரெக்ட்னு சொல்ல முடியும் ஓகேவா. அப்ப இத 16 ஓகேவா. அப்ப இங்க 3 இன்டூ பண்ணுவோம், இங்க 2 இன்டூ பண்ணுவோம். அப்ப 3 − 2 என்ன வரும், 1 வரும். சோ அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா என்ன வருது, 1/6 தானே வருது. அப்ப 1/6 எப்படி கூட நம்ம ரீரைட் பண்ணலாம், 1/2 − 1/3 கூட ரீட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் அப்படியே நீங்க வந்து ரீரைட் பண்ணுங்க. அப்ப 1/3 × 4 எப்படி ரீட் பண்ணலாம், 1/3 − 1/4 நம்ம ரீரைட் பண்ணலாமா. அதே மாறி அடுத்து அதை எப்படி ரீரைட் பண்ணலாம், 1/4 × 5 எப்படி ரீட் பண்ணலாம், +1/4 − 1/5 எழுதலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டைரக்டா கேன்சல் தான் ஆகுது. நெக்ஸ்ட் கூட ஒரு டேர்ம் கூட எழுதிக்கோங்க, 1/4 − 1/5. இப்படி நான் ரீரைட் பண்ணிட்டேன்னா அப்ப −1/4 + 1/4. அப்ப ரிமைனிங் என்னதா இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும் ஓகேவா. அப்ப என்டையர் சீக்வன்ஸை சால்வ் பண்ணா என்ன வரும், அதே மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. அப்ப அதே மாதிரி லாஸ்ட்ல என்ன டேர்ம் இருக்கு, +1/9 − 1/10 ஓகேவா. அப்ப இதுதான் நமக்கு பேலன்ஸ் இருக்க போகுது, −1/10. அப்ப இப்படி கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 1/2 − 1/10 தான் பேலன்ஸ் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிடலாமா. அப்ப இங்க × 5 மட்டும் பண்ணா பேஸ் வந்து 10 ஆயிரும் ஓகேவா. அப்ப 5 − 1 என்ன வரும், 4 வரும். அப்ப 4/10 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா 2/5 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 22. ஸோ இங்கே ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, இது நார்மலாக உங்களுக்கு என்ன இருக்கு, ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் தானே இருக்கு. உடனே ஃப்ராக்ஷன் எடுத்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இதே மாதிரி 132 வரைக்கும் நம்ம எழுதி வந்து அதை வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ நார்மலாக பண்ணுறது பாசிபிள் கிடையாது. அப்படின்னாவே இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதே ப்ரீவியஸ் மெத்தட் பார்த்தோமா, அதாவது ஸோ ஒரு கான்சிகூட்டிவ் நம்பராக இருக்கும் ஓகேவா, அதே தான் இந்த இடத்துல இருக்கு. நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இப்போ 2 இருக்கு, அது எப்படி எழுதலாம், 1×2 எழுதலாம். இதை எப்படி எழுதலாம், 6 × 2×3 எழுதலாம். 12 எப்படி எழுதலாம், 3×4 எழுதலாம். அப்போ ப்ரீவியஸ் பேட்டர்ன் கொண்டு வந்துட்டோமா, அதே ப்ரீவியஸ் பேட்டர்ன் தான் அந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா. அப்போ இதை எப்படி எழுதலாம், 1/1×2 எழுதலாம். 6 எப்படி எழுதலாம், 2×3 எழுதலாம். 12 எப்படி எழுதலாம், 3×4 எழுதலாம். 20 எப்படி எழுதலாம், 4×5 எழுதலாம். அப் டு 132 எப்படி எழுதலாம், 11×12. அதோட ஃபேக்டர் அப்படியே நம்ம எழுதுறோம் ஓகேவா. அந்த ஃபேக்டர் கான்சிகூட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா, தொடர்ச்சியான எண்களாக இருந்துச்சுன்னா அது ப்ரீவியஸ் பேட்டர்ன், அவ்வளோதான் இதுக்கான லாஜிக் ஓகேவா. அப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்பிளிட் பண்ண தெரியும்ல, 1/1 − 1/2. அடுத்தது 1/2 − 1/3. அடுத்தது எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம், 1/3 − 1/4. அப் டு எது வரைக்கும் எழுதணும், 1/11 − 1/12 வரைக்கும் எழுதியிருக்கணும்.
अगेन पांग अब डेरक्टा कैनसल आई बैलेंस फर्स्ट वन लास्ट वन मटा रिमेनिंग वन बै वन वन वो वन माइनस वन बै ट्वेल्व वो नाम पड़ी एलसीएम एलसीएम ट्वेल्व ट्वेल्व माइनस वन वो लवन अदान आंसर लवन बै ट्वेल्व करेक्टान आंसर அடுத்தது நம்ம பார்க்க போறது சர்க்கெட் வீடியோ நம்பர் 23 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இதுவும் நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டர்ன் பார்த்தோமா அதே பாட்டர்ன் மாதிரி தான இருக்கு 1 × 2 × 2 × 3 அந்த பாட்டர்ன்ல அதாவது இங்க ஸ்கொயர்ல இருக்கு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஓகேவா அதே மாதிரி பாட்டர்ன் தான் ஓகேங்களா அங்க நார்மலா 1 × 2 னு இருக்கும் இங்க 1² × 2² னு இருக்கு அவ்வளவுதான் அப்ப இதையும் எப்படி தான் எழுதணும் சேம் அதே பாட்டர்ன்ல தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்ப இது எப்படி எழுதணும் 1 / 1² - 1 / 2² இப்ப எக்ஸாம்பிளுக்கு இத ஒண்ணு உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா இப்ப 3 / 1² என்ன வரும் 1 வருமா 2² என்ன வரும் 4 வரும் அப்ப 1 × 4 என்ன வரும் 4 தான வரும் அப்ப 3/4 வருதா இப்ப இந்த ஃபார்மட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கமா அப்ப இத சால்வ் பண்ணி பார்த்தோம்னா என்ன வரணும் 3/4 வரணும் இத சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா என்னதா வரும் எல்சிஎம் என்பது என்னது 4 தான அப்ப இங்க 4 வரும் 4 - 1 என்ன வரும் 3/4 தான் வரும் அப்ப இப்படி இந்த ஃபார்மட் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா இதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் நம்ம அந்த ஸ்ப்ளிட் பண்ற மெத்தட் மட்டும் தெரிஞ்சிட்டீனா போதும் இந்த ப்ராப்ளம உங்களால ஈஸியா சால்வ் பண்ணிர முடியும் அப்ப இந்த மாதிரி கான்சிகியூட்டிவ் பாட்டர்ன் வந்துச்சுனாவே என்ன பண்ணனும் இந்த மைனஸ் சைன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறீங்கனாவே போதும் ஓகேவா அப்ப அடுத்து எப்படி எழுதணும் +1/2² - 1/3² எழுதணும் ஓகேவா அதே மாதிரி தான என்டைர் சீக்வென்ஸ் எழுத போறோம் அப்ப எழுதி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவேண்டாம் இது ஏனா இது பாருங்க பிளஸ் இந்த மைனஸ் அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் தான பேலன்ஸ் இருக்கு அப்ப என்டைர் சீக்வென்ஸ் சால்வ் பண்ணீங்கனா அதே தான் உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்க போகுது ஓகேவா அதனால நான் டைரக்டா என்ன பண்ணிரேன் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்ப 1/1² 1² 1 தான வரும் 1/1 என்ன வரும் 1 வரும் ஓகேவா லாஸ்ட்ல என்ன இருக்கு மைனஸ் இருக்கு 1/10² என்ன வரும் 100 வரும் ஓகேவா இப்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கனா எல்சிஎம் எடுத்தோம்னா 100 - 1 99/100 அப்ப இதற்கான ஆன்சர் என்ன 99/100 தான் கரெக்ட்டா நான் அடுத்து நம்ம பார்க்க போறது சர்க்கெட் வீடியோ நம்பர் 24 இந்த क्वेश्चन எப்படி பே சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய டிஎன்பிஎஸ் எழுதுற ஸ்டூடண்ட் இந்த வீடியோ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு சம் பாத்துறோம் அது வந்து டிஎன்பிஎஸ்ல அதிகமாக கேட்டிருப்பாங்க அது வந்து என்ன பண்ணிருப்பீங்க பிளஸ் மைனஸ் சீக்வென்ஸ் அப்படி வந்து பிரிச்சு படிச்சிருப்பீங்க பிளஸ் வந்தா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இப்படி எடுக்கணும் அப்படினு சொல்லி ஒரு சர்க்கெட்ட மெமரைஸ் பண்ணிருப்பீங்க ஆனா அப்படி மெமரைஸ் பண்ணீங்கனா இந்த மாதிரி சம் வரும்போது உங்களால சால்வ் பண்ண முடியாது எப்பவுமே நீங்க மேக்ஸ மெமரைஸ் பண்ணாதீங்க அதுல இருக்கிற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க உங்களால ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இப்ப ஆல்ரெடி நான் சொன்னது தான் என்ன பண்ணனும் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்தாவே ஃபர்ஸ்ட் அந்த 4 நம்பரை நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் சால்வ் பண்ணி பார்த்தாவே ஒரு லாஜிக் கிடைக்கும் அதுதான் என்டைர் சீக்வென்ஸ்க்கான லாஜிக் இவ்வளவுதான் இதற்கான ஷார்ட்கட் வேற எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது ஓகேவா இப்ப டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணிடலாமா அப்ப 3 × 2 என்ன வரும் 6 6 - 1 என்ன வரும் 5 அப்ப 5/3 இத சால்வ் பண்ணலாம் அடுத்து சால்வ் பண்ணோம்னா 10 10 - 3 7/5 னு வரும் நெக்ஸ்ட் சால்வ் பண்ணீங்கனா 14 14 - 5 ஓகேவா அப்ப 9/7 வரும் அடுத்து சால்வ் பண்ணுங்க 18 அப்ப 11/9 வரும் ஓகேவா இப்போ இந்த சீக்வென்ஸ் பாருங்க இந்த 5 5 டைரக்டா கேன்சல் ஆயிருச்சா 7 7 டைரக்டா கேன்சல் ஆயிருச்சு 9 9 டைரக்டா கேன்சல் ஆயிருச்சா அப்ப இந்த சீக்வென்ஸ்ல வந்து என்ன ரிமைனிங் இருக்கு லாஸ்ட் ஒன்ல நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் ஒன்ல டினாமினேட்டர் அப்ப என்டைர் சீக்வென்ஸ் சால்வ் பண்ணா நமக்கு என்னதா வர போகுது அதே சீக்வென்ஸ் தான் வர போகுது ஓகேவா அப்ப 1001 × 2 என்ன வரும் 2002 னு வரும் அதல இருந்து எதை மைனஸ் பண்ணனும் 999 சப்ராக்ட் பண்ணனும் 999 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு வரும் 1003/1001 னு பேலன்ஸ் இருக்கும் ஓகேவா அப்ப இப்படியே நம்ம கேன்சல் பண்ணிட்டு போயிருந்தோம்னா என்ன இருக்கும் லாஸ்ட் ஒன்ல நியூமரேட்டர் இருக்கும் நியூமரேட்டர் என்ன 1003 ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கும் டினாமினேட்டர் இருக்கும் அப்ப 1003/3 ங்கறத தான் இந்த ப்ராப்ளம்க்கான கரெக்ட்டான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது சர்க்கெட் வீடியோ நம்பர் 25 இப்ப லாஸ்ட் இதே மாதிரி ஒரு டிஃபரண்ட் क्वेश्चन பார்த்தோம் இப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் அப்ப ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 டம் சால்வ் பண்ணி பாருங்க அதுல என்ன லாஜிக் கிடைக்குதோ அதான் என்டைர் சீக்வென்ஸ்க்கான லாஜிக் இப்ப சால்வ் பண்ணிரலாம் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டம் சால்வ் பண்ணிரலாம் இப்ப எல்சிஎம் எடுத்தோம்னா 2 வருமா அப்ப 2 + 2 என்ன வரும் 4/2 வரும் இப்ப அடுத்து சீக்வென்ஸை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க 3 + 2 5/3 வரும் நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கனா 4 + 2 6/4 னு வரும் அடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கனா 5 7/5 னு வரும் இப்ப இத நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க இந்த டம் இந்த 4 இந்த 4 இந்த 5 இந்த 5 डायरेक्टली கேன்சல் ஆயிருச்சா அப்ப ரிமைனிங் என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர்ல டினாமினேட்டரும் லாஸ்ட் ரெண்டு நம்பர்ல நியூமரேட்டர் வந்து பேலன்ஸ் இருக்கும் அப்ப என்டைர் சீக்வென்ஸ் சால்வ் பண்ண என்ன இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இப்ப डायरेक्टली அடுத்து சால்வ் பண்ணிரலாம் லாஸ்ட் டம் அப்ப 100 100 + 2 என்ன வரும்
102 by 100 வரும் ஆனா நமக்கு லாஸ்ட் ரெண்டு டம் வேணும்ல ஓகேவா லாஸ்ட் ரெண்டு டம் வேணும்ங்கிறதுனால 102 க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும்னு பாருங்க இப்போ இந்த நம்பரை பாருங்க 4 5 6 7 தான இருக்கு அப்ப 102 னா அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் தான் இருந்திருக்கும் 101 தான் இருந்திருக்கும் கீழே என்ன நம்பர் இருக்கும் அப்படிங்கற நீட் நமக்கு தேவையில்லை ஓகேவா அப்ப இப்படி இந்த நம்பர்லாம் கேன்சல் பண்ணிட்டு போய்டோம்னா லாஸ்ட் ரெண்டுல வந்துட்டு நியூமரேட்டரும் ஃபர்ஸ்ட் ரெண்டுல வந்து டினாமினேட்டர் இருக்கும் அவ்வளவுதான் அதை டைரக்டா நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்ப 102 into 101 into 102 by 2 into 3 2 into 3 என்ன வரும் 6 வருமா அப்ப 6 ஒரு டைம் வரும் இங்க 1 டைம் 6 போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 4 இருக்குமா அப்ப 7 டைம்ஸ் வரும் அப்ப 101 into 17 இத நீங்க இன்டூ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் 101 எப்படி பிரிச்சுக்கலாம் ஈஸியா மல்டிபிள் பண்ணா 100 + 1 னு பிரிச்சுக்கலாம் அப்ப 100 ஆல் இன்டூ பண்ணிட்டீங்கன்னா 1700 வரும் 1 ஆல் இன்டூ பண்ணிட்டீங்கன்னா 17 வரும் அப்ப ரெண்டே ஆட் பண்ணிட்டா இதோட ஆன்சர் என்ன 1717 இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 26 இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கீழ ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க இதுல முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் 36 டம்ஸ்ஓட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த சீக்வென்ஸ் இப்படி கண்டினியூ ஆயிட்டே போகுது அப்ப இந்த சீக்வென்ஸ் எதில இருந்து எது வரைக்கும் வந்து ஒரு ஒரு சீக்வென்ஸா இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணனும் இது ஃபுல்லா ஒரே சீக்வென்ஸ் கிடையாது இங்க அனலைஸ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் 1/2 க்கு 1/3 அதே மாதிரி இந்த சீக்வென்ஸ் ஃபுல்லா நீங்க கோ த்ரூ பண்ணுங்க இந்த 1/2 अगेन இங்க வருதா 1/2 + 1/3 - 1/4 னு வந்து இதாகுதா அப்ப இந்த சீக்வென்ஸ் எதில இருந்து எது வரைக்கும் இருக்கு சோ இந்த சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா 1/2 ல ஆரம்பிச்சு இந்த + 1/4 ல தான் கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா இதுதான் இந்த சீக்வென்ஸ் இதுதான் அப்படியே என்ன ஆகுது ரிபீட் ஆயிட்டே போக போகுது அப்படி ரிபீட் ஆயிட் போற சீக்வென்ஸ்ல ஃபர்ஸ்ட் 36 டம்ஓட சம் என்ன இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 6 டம சால்வ் பண்ணோம்னா அதுக்கு அப்புறம் என்னது இதுல இருந்து 36 டம்ஸ்க்கு வந்து நம்ம ஈஸியா வந்து சம் கண்டுபிடிச்சிரலாம் இதுல 6 தான இருக்கு சோ அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க +1/2 - 1/2 அப்ப இத ரெண்டையும் டைரக்டா கேன்சல் பண்ணிடலாமா +1/3 - 1/3 அப்ப இத ரெண்டையும் டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம் -1/4 +1/4 அப்ப ஃபுல்லா கேன்சல் ஆன என்னதா வருது 0 தான் வருது அப்ப ஃபர்ஸ்ட் 6 டம்க்கு 0 அப்ப அடுத்த 12 டம்ஸ்க்கு என்ன இருக்கும் அதுவும் 0 தான் இருக்கும் அடுத்து 18 டம்ஸ்க்கு என்ன இருக்கும் 0 தான் இருக்கும் 24 டம்ஸ்னால 0 30 டம்ஸ்னால 0 36 டம்ஸ்னால 0 அப்ப ஃபர்ஸ்ட் 36 டம்ஸ்ஓட கூடுதல் என்னன்னு கேட்டா ஆன்சர் என்னதான் இதுக்கு 0 தான் கரெக்ட்டான ஆன்சர் இதே 36 டம் இல்லாம 35 டம்ஓட சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்டினா இதே சீக்வென்ஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகுமா அப்ப கண்டினியூ ஆயிட் போகும்போது லாஸ்ட்ல இந்த 6 டம்க்கு மேல எவ்வளவு தான் எழுதி இருப்பீங்க லாஸ்ட்ல 5 டம் மட்டும் எழுதி இருப்பீங்க இந்த 1/4 வந்து மிஸ் ஆயிருக்கும் அப்ப இத கேன்சல் பண்ற நம்பர் என்ன -1/4 அப்ப அது மட்டும் பேலன்ஸ் இருக்கும் இதுவே ஃபர்ஸ்ட் 35 டம்னா என்ன ஆன்சரா இருந்திருக்கும் -1/4 தான் கரெக்ட்டான ஆன்சரா இருக்கும் ஆனா இப்போ இந்த क्वेश्चनல 36 டம்ஸ் னு கேட்டிருக்காங்க அப்ப என்ன ஆன்சர் 0 தான் கரெக்ட்டான ஆன்சர் சப்போஸ் 35 டம்ஸ் கேட்டிருந்தா -1/4 கரெக்ட்டான ஆன்சர் இவ்வளவுதான் இந்த சீரியஸ் பேஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கிற டைப் நம்ம வந்து இந்த டைப்ல இருக்க எல்லா டைப் ஆஃப் क्वेश्चंसையும் கவர் பண்ணிட்டோம் இத நீங்க பாத்தீங்கனாவே உங்களால இந்த டாபிக்ல இருந்து சம் கேட்டாங்கன்னா ஈஸியா 1 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த டைப்பை எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கற ஒரு மெத்தட் உங்களால ஈஸியா வந்து கெட் பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ